ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் வியூஸ் போகும், லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். ஆனால் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் ஆட் ஆகிட்டே வரும். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுற டைமில் ஒரு செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து நிறையவே வரும். உங்களுக்கு புதுசாக யூடியூப் சேனலில் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து தெரியாது. என்ன பண்ணணுன்னு அந்த செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு வந்து டிக் பண்ணிங்க. youtube.com போட்டு உங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபோன்லேயே பண்ணிக்கலாம், நான் வந்து செல்ஃபோனில் தான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் லோகோ இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி சுவிட்ச் அக்கௌண்ட் வந்து டிக் கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த சேனல் ஓப்பன் ஆகணுமோ அந்த சேனல் வந்து டிக் பண்ணிங்க. நான் வந்து பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சேனல் வந்து டிக் பண்ணிக்கினேன். நீங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சேனல் மட்டும்தான் காட்டும். நீங்கள் ரெண்டு மூணு சேனல் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மூணு சேனல் காட்டும். அதுக்கப்புறம் சுவிட்ச் அக்கௌண்ட்டு டிக் பண்ணிங்க, எந்த சேனல் வேணுமோ ஓப்பன் பண்ணிங்க. இங்கே வந்து சேனலுக்கு வந்து கஸ்டமைஸ் சேனல்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டாலர்லாம் ஆட் ஆகிட்டே வரும், நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் சேனல் வீடியோஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோஸ் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க, உங்களுக்கு இது மாதிரி வரும். அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. வந்தீங்கன்னா சி மோர்னு இருக்கும் கீழே, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இங்கே வந்து லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், அது கீழே சின்ன கட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்னு, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அதில் வந்து எவ்ரிவேர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து உங்கள் வீடியோ வந்து வைக்காதீங்க. அந்த செட்டிங்ஸில் வச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளே ஆகும், உங்களுக்கு வந்து டாலர் வந்து அவ்வளோவா ஆட் வந்து ஆகாது. இந்த எவ்ரிவேர் கீழே மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி ஆன் மானிட்டேஷன் இருக்குது பாருங்கள், அந்த செட்டிங்ஸில் வச்சுங்க. அந்த செட்டிங்ஸில் வச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ளே ஆகாது, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காசு வருதோ அங்கே தான் வந்து ப்ளே ஆகும் உங்கள் வீடியோ. அப்போ உங்களுக்கு வந்து டாலர் வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டே வரும். அந்த செட்டிங்ஸில் வச்சுட்டு மேலே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. நீங்கள் வச்ச செட்டிங் வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.